வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப்ட், கிராஃப்டிங் யுவர் கியூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் ஒரு வேஸ்ட் பாட்டில், அதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு ஹனி பாட்டிலை வச்சு தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தீங்கன்னா, இது குட்டியாக ஒரு சாம்பிள் பாட்டில் மாதிரி ஒரு திங்ஸுக்கு வந்து ஃப்ரீ கிடச்சது தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி ஆக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த எல்லோவும் ப்ளூவும் தான் நம்ம எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்ரிலிக் கலர் இருந்தால் பெஸ்ட்டு. பாட்டிலில் எந்த கலர் செட் ஆகுமோ அந்த கலர், எது எந்த பெயிண்ட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சதுக்கப்புறமா இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நமக்கு முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பாட்டில்ஸ், இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் எது கிடச்சாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் சரி, டைனிங் டேபிள்லேயும் சரி, ஷோ கேஸ்லேயும் சரி. இந்த மாதிரிலாம் நம்ம ஹேண்ட்மேடாக பண்ணி வச்சோம்னா பார்க்குறவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். இது ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு மேலேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக நல்லா காய வச்சிடலாம். நான் எனக்கு ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் தான் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் ஆக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு குட்டியாக ஏதாச்சும் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பூ ஒன்று வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு பச்சை கலரில் ஸ்டெம்பும் கொடுத்துக்கலாம். இது வந்து நான் ஓகே, சிம்பிளாக எனக்கு ஓகேன்னு தோணுச்சு, அதனால் நான் எந்த ஐடியா வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளவர் டிசைனோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். பாட்டில் நமக்கு சின்னதுனால நம்ம வந்து ரொம்ப ஈஸியான ஃப்ளவர் வரைகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னோடய டேபிளை ஸ்டடி டேபிளில் தான் நான் வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறது, இதுக்கு முன்னே இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருந்துச்சு, அதை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அழகான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிட்டு, குட்டியான ஹனி பாட்டிலில் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப்ட், கிராஃப்டிங் யுவர் கியூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம கிட்டூஸ்